ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சொன்னால் என்ன பார்க்க போறோம்னா, சிபா இனு காயினுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரைஸ் காயின் இந்த வருஷம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது, அதுக்கப்புறமா வெஜிரெக்ஸ் அக்கௌண்ட்ல 5% அளவுக்கு வந்து டிடிஎஸ் வந்து போடுறாங்க, அது யாருக்கெல்லாம் 5% அளவுக்கு வந்து டிடிஎஸ் போடுறாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக என்எஃப்டி கலெக்ட் பண்றது எல்லா டீடைல்ஸும் டெலிகிராம் குரூப்ல நாங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிபா இனு காயினுக்கு என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்னீக்கர் மார்க்கெட்டுக்கு இந்த சிபா இனு காயினை பில் பேமெண்டா அக்செப்ட் பண்ணிருக்காங்க. 2022 ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி, அதுக்கப்புறம் அமேசான், டிராவலா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி எல்லாம் இப்போதைக்கு இந்த சிபா இனு காயினை வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சிபா இனு காயினுக்கு நிறையவே ப்ராஜெக்ட் இருக்குது, அதனால இந்த சிபா இனு காயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மினிமம் இந்த சிபா இனு காயின் ஒரு 3 வருஷத்தில் 1 ரூபா ரேஞ்சுக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அடுத்த வருஷத்துலேருந்து பர்மனை போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ் காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரைஸ் காயின் இப்போதைக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே லோவில் இருந்தது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த பிரைஸ் காயினும். ஆனால் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பாலிகான் பிளாக் செயினில் கொக்கோகோலா என்எஃப்டியை வந்து கொண்டு வராங்க, அதனால் இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி டயத்தில் இது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 டாலருக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஆனால் ஒரு அளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது தவிர நல்ல லெவலுக்கும் இன்னும் இந்த மேட்டிக் காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகல. ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா என்எஃப்டி கொண்டு வரதுக்கு அதிகமான கேஷ் பீஸ் கேட்குறாங்க, ஆனால் இந்த பிட்கட் பிரைஸ் காயினில் பார்த்தீங்கன்னா 0 கேஷ் பீஸ் தான் இப்போ வரைக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கொக்கோகோலா பார்த்தீங்கன்னா பிட்கட்டை விட்டுட்டு அந்த மேட்டிக் காயினில் போயிருக்காங்கன்னா அதோட வந்து மார்க்கெட்டிங் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாலிகான் மாதிரியே இவிஎம் அந்த இது வந்து இருக்குது, அதனால டைரெக்டாக அந்த பாலிகான்லேருந்து இந்த பிட்கட்டுக்கு மாற்றுறதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்கிறதுனால ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அப்படியே இதுக்கு மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 30 மடங்கு இந்த வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த பிட்கட் பிரைஸ் காயினுக்கு. இந்த பிரைஸ் காயின் இன்றைக்கி என்ன பிரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.60 தள்ளி ஒரு 43 பாயிண்டில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இன்னும் 2-3 நாளையில் இந்த பிரைஸ் காயின் ஒரு 10% அளவுக்கு கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6% கீழே தான் இருக்குது. இன்றைக்கி காலையில் இருந்ததை விட இப்போ வந்து 6% அளவுக்கு கீழே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில் சிபா இனு, பிட்காயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காயின்லாம் இப்போதைக்கு வந்து வித்ட்ராவல் அண்ட் டெபாசிட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிபா இனு காயினை வந்து ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் பண்ண, அதே டைமில் மேட்டிக் காயினே வந்து லிஸ்டிங் பண்ணாங்க இந்த ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில். இந்த சிபா இனு காயினை ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷமாக எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா change.org அந்த இதில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஒரு 10 லட்சம் பேர் ஓட்டிங் போட்டு அதுக்கப்புறமா இந்த சிபா இனு காயினை வந்து ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் பண்ணாங்க, அதுவும் ஏப்ரல் மாதம் லிஸ்டிங் பண்ணாங்க. ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வந்தப்போ இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.40 தள்ளி 28 பாயிண்டில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.40 தள்ளி ஒரு 38 பாயிண்ட் அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே தான் இருக்குது. இனி இந்த சிபா இனு காயினை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் அதாவது ஒரு ஆல் டைம் ஹை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிரெக்ஸ் அக்கௌண்ட்டில் இப்போதைக்குன்னு டிடிஎஸ்ஸாக எவ்வளோ வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் 2019 லாஸ்ட்டில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூசர்ஸ் வந்து வெஜிரெக்ஸ் அக்கௌண்ட்டை 2019 ஓப்பன் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த டைமில் வந்து முதலீடு போடாமல் இந்த 2022 முதலீடு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5% டிடிஎஸ் தான் பிடிப்பாங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50,000 வந்து நீங்கள் முதலீடு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த 1% வந்து டிடிஎஸ் கிடையாது. கரெக்டாக நீங்கள் முதலீடு போட்டது 50,000 இல்லை 50,000 மேலே நீங்கள் முதலீடு போட்டிருந்தீங்கன்னா 5% டிடிஎஸ் உண்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த வெஜிரெக்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அவங்க 50,000 யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிடிஎஸ் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1% டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள இப்போ தான் புதுசாக என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு INR டெபாசிட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.